உயிருக்கு உயிரான உத்தம நபியின் உம்மத்துகளை அஸ்லாம் சாய்ந்த வேளை ஒபரகாத்து சோலை இன்றைய இனிய திருவசனங்கள் அல் மேலானவன் இந்த அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பகுதி வசனம் முதல் பிஸ்மில்லா நிச்சயமாக எவர் அல்லாஹுக்கு பயப்படுகின்றாரோ அவர் இதனை கொண்டு நல்லறிவை அடைவார் வயத்தஜன் அஷ்கா துர்பாக்கியமுடையவனோ இதிலிருந்து விலகி கொள்வான் குபுரா எனினும் அவன் நரகத்தின் பெரிய நெருப்பை அடைவான் சும்யா பின்னர் அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான் சுகமாக வாழவும் மாட்டான் எவர் பாவங்களை விட்டு விலகி பரிசுத்தமானவராக ஆனாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றார் அவர் தன் இறைவனின் திருப்பெயரை நினைவு செய்து கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பார் எனினும் நீங்களோ மறுமையை விட்டுவிட்டு இவ்வுலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் மறுமையின் வாழ்க்கைதான் மிக்க மேலானதும் நிலையானதும் ஆகும் நிச்சயமாக இது முன்னுள்ள வேதங்களிலும் இப்ராஹிம் மூசா அலஹிமுசலாம் ஆகிய இருவருடைய வேதங்களிலும் இருக்கின்றன அன்பு சொந்தங்களே எண்பத்தி ஏழாவது அத்தியாயமாகிய இந்த சூரா அல்லா என்ற இந்த அத்தியாயத்தை இரண்டு பகுதியாக பிரிக்கலாம் ஒன்று அல்லாஹு ஷானஹு தாலாவினுடைய குதிரத்துகளையும் அவனுடைய வல்லமைகளையும் அறிந்து உணர்ந்து அவன் சொல்லக்கூடிய பணிகளை செவ்வையான முறையில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹாவை துதித்துக் கொண்டும் இருக்க வேண்டும் இந்த நிலையில் அந்த உபதேசங்களையும் சேவைகளையும் கருத்தில் கொண்டு சிந்தித்து உணர்ந்து செயல்பட்டு திருந்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதை விட்டும் விலகி வழிமாறி போகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை காரணம் உங்களுடைய தேவை என்னவென்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளாகி கட்டளையாகிய இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வது மட்டும்தான் இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வது மட்டும்தான் திருந்துவதும் திருந்தாததும் அவரவர்களுடைய கையிலே இருக்கின்றது என்பதை சொல்லிவிட்டு அதன் பிறகு அல்லாஹு ஷானஹு தாலா யார் வழிமாறி போகிறார்களோ அவர்களுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் சு அவர்கள் அந்த நரகத்திலே நுழையக்கூடியவன் இருக்கிறானே அவன் அந்த நரகத்தில் இறந்து போகவும் மாட்டான் இன்பமாக உயிர் வாழவும் மாட்டான் கண்மணி நாயகம் ரசூல் அவர்கள் கூறுகிற போது அம்மா அகுளுஹாலூன் என்பதாக பெருமானார் சொன்னார்கள் நரகவாதிகள் இருக்கிறார்களே அவர்கள் அந்த நரகத்திலே சாகவும் மாட்டார்கள் சுகமாக வாழவும் மாட்டார்கள் என்பதாக பெருமானார் சல்லு அலிவா செல்லம் அவர்கள் அருளினார்கள் நல்லடியார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய ஷஃபாத்தின் அனுமதி வழங்கப்பட்டவுடன் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய நீரூற்றுகளின் மீது ஊற்றப்படும் கரிக் போன்று அந்த நரகத்திலே மாற்றப்பட்டிருந்த அவர்கள் அந்த சொர்க்கத்தினுடைய நீர்கள் அவர்கள் செழிப்பான ஒரு புதிய ஒரு வளர்ச்சியை பெற்று அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்ற ஹதீசையும் கண்மணி நாயகம் ரசூல் அலைவசம் அவர்கள் அருளியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்களாக இல்லாத நிரந்தர நரகவாசிகளாக இருக்கிறார்களே காலம் முழுவதும் அவர்களுக்கு இறப்பு என்பது கிடையாது மாறாக கடுமையான முறையில் வேதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதைத்தான் அல்லாஹு நமக்கு சொல்லித் தருகின்றான் ஆனால் தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்ன தேவை என்று சொன்னால் கத் அஃப்லஹ மன் தazza கா வதக்க ரஸ்ம ரப்பஹி ஃபஸ்ல்லா அந்த மனிதன் தன்னைத்தானே கொண்டவன் வெற்றி பெற்றான் மேலும் அல்லாஹ்வுடைய அந்த துதித்தலை கொண்டு அந்த மனிதன் வெற்றி பெற்று விட்டான் அதேபோல அல்லாஹ்வுடைய தொழுகையின் மூலமாக வெற்றி பெற்று விட்டான் இதற்கு பலவிதமான கருத்துக்கள் கூறப்படுகின்றன கத் அஃப்லஹ மன் தazza என்ற இடத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னுகற போது மன் ஷஹித லாயிலாஹ இல்லல்லாஹ் வஹல அல் அந்தா வ ஷஹிதா

தொழுகை என்பது என்ன அல்லாவை துதித்து தொழுதல் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் ஐந்து நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுதல் என்பதாகவும் சொல்லப்படுகிறது அன்பு சொந்தங்களே அது மட்டுமல்ல கத மந்தா என்று சொன்னால் ஜாத்துல் பித்ரி என்று சொல்லப்படக்கூடிய சதக்கத்துல் பித்ராவை குறிக்கும் என்பதாகவும் நமக்கு தருகிறார்கள் அமீர் மோமினின் உமர் முன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹே அலைவர்கள் மக்களுக்கு சதக்கத்துல் பித்ராவை ஏவுவதற்காக சொல்லுகிற போது இந்த வசனத்தை தான் ஓதி காட்டுவார்கள் என்பதாகவும் இம்முன் கசீர் ரஹமத்துல்லாஹ் அலைவர்கள் அறிவிக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதற்கு அடுத்து இந்த உலகத்தினுடைய செல்வங்களை கொண்டு மறுமையை அடைவதற்கு தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு இத்தகைய தர்மம் தேவை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தின் மீது நீங்கள் ஆசை கொள்கிறீர்கள் மறுமை நிரந்தரமாகியே நிரந்தரமான உலகமோ மறுமையாகும் என்று அல்லாஹு தாலா அதன் பிறகு சொல்லிக் காட்டுகின்றான் அதைப் பற்றி பெருமான அரசா சொல்கின்றார்கள் மல்லா வீடு இல்லையோ அது அவர்களுக்கு இந்த உலகம்தான் வீடாகும் மறுமையில யாருக்கு செல்வம் இல்லையோ அவர்களுக்கு இந்த உலகம்தான் செல்வமாகும் யாருக்கு அறிவு இருக்கிறதோ அவர்கள் இந்த உலகத்தை சதமாக நினைத்து சேமிக்க மாட்டார்கள் என்பதாக பெருமானார் சல்லு அலைவா செல்லம் அவர்கள் அருளினார்கள் மற்றொரு ஹதீசில் பெருமானார் சல்லு அலைய் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் துன்யாஹு அல்லார் ரபி ஆஹிரி யார் இந்த உலகத்தை முழுக்க முழுக்க நேசித்து நேசிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் ஆஹிரத்துக்கு தீங்கி விளைவித்துக் கொண்டார் யார் ஆகிரத்தை நேசிக்கக்கூடியவராக மாறிவிட்டாரோ அவர் இந்த உலகத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடியவராக மாறிவிட்டார் என்று கண்மணி நாயகம் சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு நிரந்தர உலகத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் தாருங்கள் அழிந்து போகக்கூடிய உலகத்தை விட என்பதாக பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பு சொந்தங்களே கடைசியாக அல்லாஹு தாலா சுஹப் இப்ராஹிம் அவ மூசா இப்ராஹிம் அலி இஸ்லாம் மற்றும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஏடுகளிலே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று அந்த வசனம் அருளப்பட்ட போது சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் எல்லாம் விஷயங்களும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் மற்றும் மூசா அலை இஸ்லாம் அவருடைய ஏடுகளிலே இருந்தன என்பதாக நபி இந்த அத்தியாயத்தின் மூலம் நாம் படிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய அதன் மூலமாக நம்முடைய சிந்தனையை சீர்படுத்தி சிறப்பான மக்களாக வாழ்வதற்குரிய வழிவகைகளை செய்து கொள்வதும் முயற்சிகளை மேற்கொள்வதும் அறிவுடைய நமக்கு கடமையாகும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவருக்கும் قربی سیوانا ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ